இன்னைக்கு காலையில் பாண்டிச்சேரியில் எழுந்த உடனே முதல்ல நான் பார்க்க போகிறது பீச். என்னடா இவன் காலையில் 5 மணிக்கு வச்சு சன் ரைஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்க போவாங்கன்னு. நேற்று வந்த டயர்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டேங்க, அதனால் இப்போ தான் போய் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே நிறைய பேர் வாக்கிங் வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் கீழாநிலை ஜூஸு இயற்கை ஜூஸ் எல்லாமே நிறைய பேர் இங்கே பீச் பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம போய் பீச் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கட் பண்ணிக்கோ. ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் ஜஸ்ட்டு வாக் பண்ணாலே இந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்துடலாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்பொழுது ஊரை சுற்றிக்கிட்டு இந்த பீச்சுக்கு வந்திருந்தேன். இந்த பீச் இங்கே ஆரம்பித்து அப்படியே போயிட்டே தாங்க இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையிலேயே ஃபோட்டோஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க அமைதியான பீச்சை பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம சென்டர்லேருந்து தூரமாக காமிச்சு புரோக்கன் பிரிட்ஜுன்னு, இப்போ அந்த புரோக்கன் பிரிட்ஜு கிட்டவே தான் நிற்கிறேன். ஆளுங்க போகிறதுக்கு அலோ பண்ணுறாங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஆளுங்க யாரும் அந்த அளவுக்கு இல்லைங்க. நம்ம புரோக்கன் பிரிட்ஜு சேஃப்டி கிடையாது, சூப்பராக இருக்குது. புரோக்கன் பிரிட்ஜுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அமைதியான கடல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. காந்தி பீச்சில் சன்ரைஸ் இங்கே இருக்கும்போது எல்லாம் வந்து பீச்சு பார்ப்பாங்க. நம்ம டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால கொஞ்சம் அப்பில் வரும்போது இந்த பீச்சை பார்க்குறோம். கடல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க, ரொம்ப காமாக அழகான அலை, அதுக்கு மேலே ஒரு சூரிய ஒளி. பீச்சு தான், அதுவும் இந்த காந்தி ராக் பீச் வந்து உண்மையிலேயே சான்ஸே இல்லை. வெயிலில் தான் இருக்கேன், அரை மணி நேரமாக வெயிலில் தான் இருக்கேன். ஒரு சொட்டு ஈரப்பதம் என் நெத்தியில் இல்லை. நல்லா சில்லுன்னு காலையில் ஆரம்பிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க. நீங்கள் புதுசாக இந்த பாண்டிச்சேரியை வந்து சுற்றி பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த காந்தி பீச். அதுவே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் உள்ள இன்டீரியரில் இருக்கிறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஷேர் ஆட்டோ ஏறினீங்கன்னா இந்த காந்தி பீச்சுக்கு வந்துடலாங்க. மார்னிங் சன்ரைஸை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையிலேயே நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இப்போது வாக்கிங் நான் நடந்து நடந்து கிட்டத்தட்ட இந்த காந்தி பீச் கிட்டே வந்து ரீச் பண்ணிட்டேங்க. என்ன பீச் வேணும் உங்களுக்கு? காக்கா காக்கா சூரிய பீச் வேணுமா? லாஸ்ட்டில் உங்களுக்கு புரோக்கன் பீச் இருக்குது, அதுக்கு அடுத்து மெரினா பீச் பார்க்கணுமா? நடுவில் ஒரு சூப்பரான ஒரு மெரினா பீச் இருக்குது, பட் ஆனால் இங்கே குளிக்க தடைன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காமான நம்ம காந்தி சிலை பாண்டிச்சேரி பீச் இருக்குது. இது தாண்டினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 ராக் பீச்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான பீச் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு சூப்பரான பீச் இருக்குது, அங்கே நிறைய பேர் தலையில் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஆழம் தெரியாமல் காலை ஊடாது, ஆழம் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் கடலில் இறங்குறது. அப்படியெல்லாம் சொல்லி நான் கடல்லலாம் இறங்க மாட்டேங்க. நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இன்றைக்கி அலையை விட நான் பார்க்க இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க இந்த காந்தி பீச்சு. காந்தி பீச் பக்கத்தில் இருக்கிறது லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் முன்னாடியே இருக்கிறது பார்த்திங்கன்னா பீச் ஃபுட் கோர்ட்டு. ஃபுட் கோர்ட்டு தாண்டிங்கன்னா வர்றதா இங்கே நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களோட ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. இந்த மரத்துக்கு பின்னாடியே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரதி பூங்கா. நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா
நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா கூட இந்த பாரதி பூங்கா போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் உட்காந்து ரசித்து பார்க்கறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இந்த பாரதி பூங்காவில் இருக்குங்க. பாரதி பூங்காவோட மெயின் பிளேஸ் இது தாங்க. பூங்காவை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட ஃபன் கேம்ஸு இந்த பார்க்கில் அவைலபிளாக தாங்க இருக்குது. இதுவே நீங்கள் பாண்டிச்சேரி கொஞ்சம் ஏர்லியராக எல்லாமே சுற்றி முடிச்சிட்டிங்கன்னா கூட உங்கள் ட்ரெயின் டைமிங்க்கும் இல்லை பஸ் புக்கிங் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இந்த பார்க்குக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். 2 hours நீங்கள் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்தாலும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி போயிட்டே தாங்க இருக்கும். அதுவும் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது டைம் போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். இந்த பார்க்லேயே நீங்கள் உட்கார்றதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை புல்தரைகளும் நிறையவே இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் உட்காரலாம். ஒரு நல்ல ஒரு அமைதியான பிளேஸுங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். ப்ளஸ் கல்ச்சரல்ஸ் இந்த மீட்டிங் இதுக்குண்டான ஆளுங்கள்லாம் கூட வந்து இங்கே ரிகர்சல் பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். நானும் நிறைய பார்க் போயிருக்கேங்க. நான் பார்த்த எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான பார்க்னால் இந்த பாரதி பூங்காவை சொல்லுவேங்க. போட்லாம் எடுத்து போயிட்டுருக்காங்க. உண்மையிலேயே காலையில் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது, அழகான அலைகள் நல்லா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரசிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் பொதுவாக காலையில் வாக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உடம்புலேருந்து வியர்வை போனாலும் இந்த ராக் மேலே வந்து நீங்கள் ஒரு 5 minutes உட்காந்திங்கனாலே இந்த காந்தி பீச் ஆகட்டும் அதில் வர ஈரப்பதம் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதை வச்சே நீங்கள் அந்த நாள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். இப்போது இந்த பாண்டிச்சேரி பீச்சை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட புபில் தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்னிங் இந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, அதே நேரத்தில் ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. இந்த பீச்சுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு கூட இருக்குங்க. பக்கத்திலேயே இருக்கிறது தான் மணக்குள விநாயகர் திருக்கோயில், ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் பாரதி பூங்கா. மொத்தத்தில் இந்த பீச்சுக்கு வந்தாலே பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கும் 2-3 இடங்கள் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. நான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்டு இந்த நாளை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் share and subscribe.